ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த வட்டம் ஐபிஎல் எக்ஸ்ட்ரா ஒரு டீம் உள்ள வரப்போறதுனால மிகப்பெரிய மெகா ஆக்ஷன் நடைபெற உள்ளது. சிஎஸ்கே டீம் வந்துட்டு கேன் வில்லியம்சன், பொல்லாட் அல்லது ஹர்திக் பாண்டியா, இசான் கிசான் அல்லது சூரியகுமார் யாதவ். ஓப்பனிங்ல வந்துட்டு வாட்டர் பிளேஸ்ல ஜேசன் ராய், டேவிட் மில்லன், சிக்கர் தவானும் ஆப்ஷன்ல இருக்காரு. சேம் டைம் கிறிஸ்லினும் ஆப்ஷன்ல இருக்காரு. டெத் ஓவர் பவுலிங் போட நடராஜன் மேலையும் போக்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட் சொன்னவுடன் ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருமே ஒரு குவஸ்டின் பண்ணீங்க, எல்லா டீமுமே வந்துட்டு மெகா ஆக்ஷன்ல இருப்பாங்க, அது எப்படி சிஎஸ்கே டீமால மட்டும் இந்த பிளேயரை தூக்க முடியும்னு கேட்டீங்க. சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் நம்ம தல துணி சூப்பரா ஸ்கெச் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டீமும் மெகா ஆக்ஷன்ல 85 கோடி கொடுத்துருவாங்க, 85 கோடியில ட்ரேட் பண்ணணும். இங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. மூணு பிளேயரை ரிட்டர்ன் பண்ணுவாங்க பாத்தீங்களா. முதல் பிளேயரை ரிட்டர்ன் பண்ணும்போது 15 கோடி கொடுக்கணும், ரெண்டாவது பிளேயரை ரிட்டர்ன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 9 கோடி கொடுக்கணும், மூணாவது பிளேயரை ரிட்டர்ன் பண்ணும்போது 7 கோடி கிட்ட கொடுக்கணும். 85ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அணிக்கும் கிட்டத்தட்ட 33 கிட்ட லாஸ் ஆயிரும். மீதி இருக்கிற தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி இருக்கும். இந்த பாயிண்ட்ல வந்துட்டு யார் மாட்டினாங்கன்னு நல்லா நோட் பண்ணுங்க. மும்பை டீம் வந்துட்டு கன்ஃபார்ம்டா மூணு பிளேயர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ரோஹித் சர்மா, பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா அல்லது பொல்லாட். இந்த மூணு பிளேயரை ரிட்டர்ன் பண்ணாலே கிட்டத்தட்ட 38 கோடியே லாஸ் பண்ணிடுவாங்க. மீதி அவங்க கிட்ட இருக்கிற தொகை 47 கிட்ட இருக்கும். அதை வச்சுதான் மெகா ஆக்ஷன்ல அதர் பிளேயரை ட்ரேட் பண்ணணும். ஓகேவா, மும்பை டீம்ல வந்துட்டு சூரியகுமார் யாதவ், இசான் கிசான், டீகாக், ட்ரென் போல்ட், குர்னால் பாண்டியா இந்த 5 பிக் பிளேயர் இருக்காங்க. இந்த 5 பிளேயருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எம்ஐ டீம் குறைந்த பிரைஸ் மணில தான் எடுத்திருக்காங்க. பட் மெகா ஆக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயருமே வந்துட்டு 10 கோடிக்கு மேலேயே போக அதிகம் வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பிளேயரை வந்துட்டு ஆர்டிஎம் கார்டு மூலம் ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேவா, பட் அங்கேயும் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இப்போ பொல்லாட் வெளியே வந்தார்னு வைங்களேன், ஆர்டிஎம் கார்டு மூலம் மும்பை 7 கோடிக்கு வாங்க நினைச்சாங்கன்னா மற்ற டீம் வந்துட்டு 10 கோடிக்கு அவரை வாங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், மும்பை டீம் வந்துட்டு அதுக்கு மேல கோடி கொடுத்துதான் பொல்லாட்டை ரிட்டர்ன் பண்ண முடியும். இப்படி இசான் கிசான், சூரியகுமார் யாதவ், டீகாக் அண்ட் ட்ரென் போல்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணா பணம் பத்தாது கண்டிப்பா. இதே சூழல் தான் வந்துட்டு சிஎஸ்கே அணிக்கும் ஏற்படும் கேட்டீங்கன்னா அங்கதான் நம்ம தல தோனி செம்ம பிளான் பண்ணிருக்காரு. கேப்டு அண்ட் அன்கேப்டு பிளேயர் இருக்காங்க. சர்வதேச போட்டியில் பிளே பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கேப்டு பிளேயர். இன்டர்நேஷனல் போட்டியில் பிளே பண்ணாமல் இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பிளே பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க வந்துட்டு அன்கேப்டு பிளேயர். இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் பிளேயரை ரிட்டர்ன் பண்ணும்போது சுமார் 10 அல்லது 15 கோடி கொடுத்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. ருத்ராஜ் கைக்வாட் மாதிரி அன்கேப்டு பிளேயரை ரிட்டர்ன் பண்ணாங்கன்னு வைங்களேன், ஒரு 3 கோடி கொடுத்தா போதும், அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு. இப்ப நம்ம தல துணி வந்துட்டு அடுத்த வட்ட மெகா ஆக்ஷன்ல வேற மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. முதல் பிளேயரா வந்துட்டு ருத்ராஜ் தான் ரிட்டர்ன் பண்ண போறாங்க. ருத்ராஜ் ரிட்டர்ன் பண்ணும்போது 3 கோடி கொடுத்தா போதும். ரெண்டாவது பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜடேஜா. ரெண்டாவது பிளேயரா ரிட்டர்ன் பண்ணும்போது 10 கோடி கொடுத்தா போதும். தோனியை மூணாவது பிளேயரா ரிட்டர்ன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 15 கோடி கொடுத்திருக்காங்க இல்லையா, 10 கோடி கொடுத்தாலே போதும். மூணு அமௌண்ட்டையும் பாத்தீங்கன்னா டோட்டலா கனெக்ட் பண்ணி பாருங்க, மொத்தமாவே 23 தான் வருது. நம்ம சென்னை டீம் கிட்ட எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62 கோடிக்கு மேல இருக்கு. இப்படி நம்ம சிஎஸ்கே டீமை தவிர அதர் டீமுக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இன்னும் உங்களுக்கு புரியலன்னா அடுத்த உதாரணம் சாட்டா சொல்லிடுறேன். எஸ்ஆர்எஸ் டீம்ல வந்துட்டு டேவிட் வார்னர், ரஷித் கான், கேன் வில்லியம்சன் அண்ட் புவனேஷ்குமார் நடராஜன் இருக்காங்க. குறிப்பா ரஷித் கான் அண்ட் டேவிட் வார்னரை ரீட்டர்ன் பண்ணியே தான் ஆகணும், அடுத்து புவனேஷ்குமார் ரீட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த மூணு பிளேயருமே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேயர். இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 35-38 கோடிக்கு மேல இழந்துதான் ஆகணும். ஆர்சிபி டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏபி டிவில்லியர்ஸ், விராட் கோலி, சகால் மூணு பேருமே இன்டர்நேஷனல் பிளேயர். இப்படி ஒவ்வொரு டீமே பாத்தீங்கன்னா ரீட்டர்ன்லயே வந்துட்டு 40 கோடியை லாஸ் பண்ணிடுவாங்க. பட் சென்னை டீம் பாத்தீங்கன்னா மூணு பிளேயரை ரீட்டர்ன் பண்ணாலும் 20 கோடி கிட்ட தான் அவங்க செலவு பண்றாங்க. ஓகேவா, இப்ப பைனலா வந்துட்டு மெயின் பாயிண்ட்க்கு வந்துடலாம். அதர் டீமை கம்பேர் பண்ணும்போது மெகா ஆக்ஷன்ல சிஎஸ்கே பக்கம் தான் 60 கோடிக்கு மேல இருக்கு. இப்ப 60 கோடியை வச்சு வேற லெவல்ல ட்ரேட் பண்ணலாம். இசான் கிசான் வந்துட்டு 10 கோடிக்கு மேல எடுக்க முடியும், சூரியகுமார் யாதவ 10 கோடிக்கு மேல எடுக்க முடியும், பொல்லாட், ஹர்திக் பாண்டியா இந்த ரெண்டு பிளேயர் யார் ரிலீஸ் பண்ணாலும் 10 கோடிக்கு மேல எடுக்க முடியும். குறிப்பா ஃபியூச்சர் கேப்டன் கேன் வில்லியம்சன் போக்கஸ் பண்ணிருக்காங்க. கேன் வில்லியம்சன் பாத்தீங்கன்னா ட்ரேடு கண்டிப்பா வருவாரு. அவரையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 கோடிக்கு மேல எடுக்க முடியும். இந்த 4 பிளேயரையும் வந்துட்டு 10 கோடிக்கு மேல தாராளமா எடுக்கலாம் சிஎஸ்கே. பட் அதர் டீமை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா எடுக்க முடியாது. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், டீகாக்கும் வந்துட்டு ட்ரேடுக்கு வராரு. ஓகேவா, டீகாக் வந்துட்டு கீப்பர், லெப்ட் பேட்ஸ்மேன், செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இசான் கிசான், டீகாக், சிஎஸ்கே வந்துட்டு 2 பிளேயர் மேல போக்கஸ் பண்ணுவாங்க. இந்த 2 பிளேயர்ல வந்துட்டு ஒரு ஆப்ஷனை கண்டிப்பா கிளிக் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். சேம் டைம் பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சனும் இருக்காரு. நம்ம தோனியோட ஒரே போக்கஸ் என்னன்னா ஃபியூச்சர் டீமை நோக்கி போறாரு. கண்டிப்பா பாருங்க, தோனியோட பிளான் வேற லெவல்ல இருக்கு. இந்த பிளேயர்லாம் வந்துட்டு கண்டிப்பா சிஎஸ்கே டீம் எடுப்பாங்க. தெளிவா வந்துட்டு மெகா ஆக்ஷன் குறித்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பிக் நியூஸ் குறித்து உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.